இந்தியாவில் ஒரே நாளில் நாற்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நாற்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர்

வீடு திரும்பினர் இதுவரை தொள்ளாயிரத்து பதினைந்து பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சென்னையின் அண்டை மாவட்டங்களான திருவள்ளூரில் நானூற்றி ஐந்து பேருக்கும் செங்கல்பட்டில் முன்னூற்று ஆறு பேருக்கும் காஞ்சிபுரம் இருநூற்று இருபது பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது மதுரையில் நேற்று இருநூற்று ஆறு பேரும் விருதுநகரில் இருநூற்று அறுபத்தைந்து பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து நானூற்று பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து ஐநூற்று அறுபத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாயிரத்து அறுநூற்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நூற்று முப்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் அறுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி மூன்றாயிரத்து அறுபத்தைந்து பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் நாற்பத்தைந்தாயிரத்து ஆயிரத்து எழுபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இந்நிலையில் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தி எட்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினெட்டு லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர்

தென்னாப்பிரிக்காவில் மூன்று லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐந்தாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து ஐம்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதிமூன்றாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி நான்காயிரத்து எழுநூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாற்பத்தைந்தாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்